சர்வதேச யோகா தினத்தையொட்டி உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கும் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா உற்சவ நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 43 நாட்களே உள்ள நிலையில் உடல்நலம், மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் என்ற கருத்துருவின் அடிப்படையில் இந்த கவுண்ட் டவுன் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் கடலோர உயிரினங்கள் ஆணையம் மற்றும் ஆயுஷ் அமைச்சகத்தின் மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இணையமைச்சர் எல் முருகன் யோகாசனங்களை செய்தார். உடம்பை திருப்பவும் கொண்டே ஸ்பைனை பேக் பக்கமாக பின்பக்கமாக இழுத்து செல்லுங்கள். முதுகு தண்டை பின்பக்க 3-4. முன்னதாக பேசிய அவர், யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியின் மூலம் பல்வேறு முன்னேற்றங்களை நாடு பெற்றுள்ளதாகவும் எல் முருகன் தெரிவித்தார். இதனையடுத்து சென்னை மாவட்டம் காலம்பாறை குப்பம், விழுப்புரம் மாவட்டம் அழகன் குப்பம் ஆகிய இடங்களில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க உத்தேசித்துள்ள இடங்களை அமைச்சர் எல் முருகன் இன்று ஆய்வு செய்தார். மெடிடேஷன் நம்மளை சாந்தப்படுத்துகிறது. சாந்தப்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் நம்மளை கட்டுப்படுத்துவதன் மூலம் அது நம்மளுடைய பிபி, சுகர் இப்படிப்பட்ட பல வியாதிகள் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு யோகா ஒரு மிக முக்கியமான கலையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம பாரத தேசத்துல தோன்றிய கலை, இந்த யோகா கலை இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரபலமடைந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. இதனையடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் ஆலம்பாறை குப்பம், விழுப்புரம் மாவட்டம் அழகன் குப்பம் ஆகிய இடங்களில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க உத்தேசித்துள்ள இடங்களை அமைச்சர் எல் முருகன் இன்று ஆய்வு செய்தார். 235 கோடி ரூபாய் செலவில் இந்த மீன்பிடி துறைமுகங்களை உருவாக்க தமிழக அரசு நிர்வாக ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த துறைமுகங்கள் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 மீனவ கிராமங்களும், செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 44 மீனவ கிராமங்களும் பயனடையும். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன், மீன்வளத்தை பெருக்கும் நீல புரட்சி திட்டத்திற்கு மத்திய அரசு 5000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். 7500 கோடி ரூபாய் மதிப்பில் மீன்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் தமிழகத்திற்கு கடந்த 6 ஆண்டுகளில் 1900 கோடி ரூபாய் மதிப்பிலான 31 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2024-25 ஆண்டுக்கான மீன்வளத்துறை ஏற்றுமதி இலக்கு 100,000 மெட்ரிக் டன்னாக நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது என்றும், இதில் 70% ஏற்கனவே எட்டப்பட்டு உள்ளது என்றும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். ஃபிஷரிஸ் டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டுமே 7500 கோடி ரூபாய் எஃப்ஐடிஎஃப்ல நம்ம ஒதுக்கி மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் தமிழகத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட 31 திட்டப்பணிகளுக்கு 2015 5-6 வருடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 1090 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறோம்.